ஒரு பொன்னகையில் பொன்னுலகினை கண்டேனமாடே ஒரு பொன்னகையில் ஒரு உலகினை கண்டேனமா பூபோடே ஒரு பொன்னகையில் பொன்னுலகினை கண்டேனமா என் கண்ணே கண்ணில் மல்லியே என் உயிரே உயிரும் முடியே பூபோடே ஒரு பொன்னகையில் பொன்னுலகினை கண்டேனமா நீ உபத்திரத்துக்கு ஆளாகுறாங்க. நான் எதுக்கு ஆளாகுறேன்? கையில என்ன வச்சிருக்கீங்க?
சப்தத்தான கட்டை. அப்படியா? யார் கொடுத்தா? எங்க அப்பா கொடுத்தது. அது என்னது? யார்? அது பெண்ணா? ஆனா பெண். யார் கொடுத்தா? அம்மா. யுகங்கள் எத்தனை? நான்கு. என்னென்ன யுகம்? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகத்துல என்ன நடந்துச்சு? அரிச்சந்திரன் வாழ்க்கை வரலாறு. திரேதாயுகத்துல ராமாயணம். துவாபரயுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்தபுராணம். கிருதயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? கிருதயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? ஆண்டுகளா? பேசும்போது தள்ளி பேச நல்லா தெளிவா பேசுறதுனால ஷார்ப் பேச பார்த்து. மந்திர
அடித்தான் முருகனே. இது பாட்டு. இந்த பாட்டுல ஒரு பொருள் மறைச்சா தெரியுமா? எங்க யாராவது சொல்லுங்க பாக்கலாம். நான் ஓட்ட கேட்கு சொல்லு பாக்கலாம். உன்னால முடியாது. பிரணவ மங்கிரத்தை மறந்தான் பிரம்மன் இல்ல, மறைத்தான் பிரம்மனே. அப்படி கேளுங்க. முருகன் கேட்டேங்க அப்பிட்ட, ஏப்பா படிக்கிறீங்க? ஆமையா. எதை படிக்கிறீங்க? எல்லா ஜீவனும். அந்த படிப்புக்கு சூத்திரம் என்ன? அதே ஓமன்ற பிரணவம். அப்படியா? அவர் ஓமன்ற பிரணவம் சொல்லிங்களே, அந்த பிரணவத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டா முருகன் கேட்டாரா? அப்ப எங்க அப்பா சொன்னாரு, எதற்காக கேட்ட? முருகன் கேட்கும் பொழுது அஞ்சு வயசு, அஞ்சு வயசு பையனுக்கு சிற்றின்ப வாழ்க்கை. சிற்றின்ப வாழ்க்கைன்னு தெரியுமா? ஒரு கணவன் மனைவி புருஷன் கொண்டாட்டி இல்லற வாழ்வுலே ஈடுபடக்கூடிய விஷயத்தை சிறு வயதாக பாலகனாகக்கூடிய பால சுப்பிரமணியனுக்கு சொல்லக்கூடாது அப்படின்றக்காக எங்க அப்பா தெரியலப்பான் மறைச்சாரு. இதுதான் உண்மை. உடனே இவர் என்ன பண்றாரு? ஏடா கந்தவெறுப்பு. என்ன பார்த்து கை கம்மியா உங்க சோத்துல மண்ணெண்ணி போட்டேன்?
நன்றும் அதுதான் அது உண்மையான விளக்கம். அதை வந்து நம்ம கால போகல அப்படி மாத்த
மாத்திட்டோம் இல்லையா? சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவோமே, அதுக்கு என்ன அதான் அர்த்தமா? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் வர பௌர்ணமி என்று பச்சை அரிசியில வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சொர்க்கம் கிட்டும். அதனால சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. இருக்கு இல்லையா, சோறு கண்ட இடம் சொர்க்கம். அது எங்க ஊர்ல போட்டு விட்டு நல்லா பந்திய போட்டாங்கடா, அப்படி தின்னு விட்டு நானும் பார்க்காம கொட்டை விட்டு கூடதா? அது கிடையாதுங்க. நீ சொன்ன மாதிரி பச்சரிசி கிடையாது, பச்சரிசி மட்டும் கிடையாதுமா. நீ சொல்றது எங்க நடந்தது மாதிரியில உங்க நாட்டுல. இன்னும் கதையின் அடிப்படை பார்த்தால், வள்ளி இருப்பது சிற்றூர், சிற்றூர் இருப்பது தொண்டை மண்டலம், தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாடு, சோழ வளநாடு சோழடி தன் பட்டம் பெற்ற திருநாடு, சோழ நாட்டுடைய தலைநகரம் தஞ்சை, தஞ்சையில இருப்பது பெருவடியார் சுவடி பிரகதீஸ்வர ஆலயம். அந்த தஞ்சை பெரிய கோயில்கள ஐப்பசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எனது பௌர்ணமி நன்னாளிலே கிட்டத்தட்ட 100 மூடை அரிசி. அந்த 100 மூடை அரிசிகளை சாதமா சமைத்து அந்த சாதத்தை சிவலிங்க பெருவடையார் சிவலிங்க திருமேனியில ஒரு நாள் பூரா அந்த அன்னாபிஷேகமா பூசிடுவாங்க. மறுநாள் லட்சோ லட்சம் உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கானோ, எங்கெல்லாம் சிவபக்தர் இருக்காங்களோ, பூரா தஞ்சையை தரணியை விடுவிடுங்க. வருவா வந்தா வந்த உடனே பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பான். அந்த அன்னாபிஷேக நிகழ்ச்சி கண்டவர்களுக்கு, அதே சோறு கண்ட இடத்தில் பார்த்தவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா? அதே சோறு கண்ட இடம் சொர்க்கம். இதே முழுமையான விளக்கம் பாக்க. அப்படி இல்ல, பொம்பளைனா சரி ஆம்பளைனா சரி, எனக்கு வந்து பக்கத்துல ஒரு ஆர்டர் கிடையாது தெரியுமா? வாதி பிரதிவாதி போட்டி கொடுக்க ஆர்டர் இருக்குல்ல. ஆமா, தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் இருக்கு இல்லையா? ரெண்டு பேரும் தங்கத்தை தமிழை பேசி பாக்கலாம், தரத்தை பேச விட்டு பாக்குறேன். உங்க தரத்தை நான் பேச விட்டு பாக்குறேன், பேசுங்க பாக்கலாம். கேட்ட கறி பதில் இல்லையா? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டேன்? ஏன் விநாயகர் பெருமாள் 11 மாசம் நான் கேக்குறேன். ஒரு ஆலயம் கொண்டு வந்து சாதம் உண்டு, ஒரு கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு ஒரு கருவறை இருக்குன்னு வச்சுக்க, கருவறைக்கு ஒரு தெய்வம் தானே இருக்கும். ஆமா சுவாமி, ஒரு தெய்வம் தான். ஒரு கோவில்னா ஒரு கருவறை, கருவறைன்னா ஒரு தெய்வம் தானே. ஒரே கருவறையில ரெண்டு தெய்வம் இருக்கு சொல்லு பாக்கலாம். ஒரே கோவிலுமா ஒரு கருவறை தானா? ஆனா இந்த கருவறைக்கு ரெண்டு தெய்வம் இருக்கு, அது எந்த கோவில்? அது எப்படி ரெண்டு தெய்வம் இருக்கும்? ஒரு கருவறைக்குள்ள ஒரு தெய்வம் தானே இருக்கணும். அறியும் சிவன் ஒண்ணு, அறியாதவன் வாய் ஒண்ணு. அறியும் மகாவிஷ்ணு, சிவன் ஈசன். ஏன் ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்காங்களே, ஏற்க கூடாது. எங்க இருக்காங்க? எங்க அதை ஓண்டு கேக்குறேன். எங்க இருக்காங்க? சதுரகிரியில இருக்காங்க. அதத்தே ஓண்டு கேக்குறேனே, எப்படி இருக்கான் சதுரகிரியில? வந்து கருவறைக்குள்ள இருக்காங்க. அப்படி இல்ல இல்ல சுவாமி, கருவறைக்குள்ள இருக்காங்க அப்படின்னும் போது நான் கேக்குறேன், என்ன எப்படி அப்படி? ஒரு எதனாலும் கேள்வின்னு கேட்க கூடாது, எனக்கு பிடிக்காததா இருந்தாலும் எதனாலும் கேள்வின்னு கேட்க கூடாது, எல்லாமே கேள்வி ஆயிராது. எனக்கு பிடிச்சாதான் பேசுவேனே, பிடிக்கலாம் பேச மாட்டேன். நான் பிடிக்காட்டி பேசுவேன், பிடிக்க வைப்பேன். நீங்க பேசுவீங்க, நான் பேச மாட்டேன். பிடிக்காட்டி பிடிக்க வைப்பேன். அப்படியா, பாப்போம். கரண்ட தரைக்கு முரட்டு மம்பட்டி, கரண்ட தரைக்கு முரட்டு மம்பட்டி தானே. தரை வந்து கடினமாக விட முடியுமா? முரட்டு மம்பட்டி படுத்து வெட்டி சாச்சு விடணும். அது மாதிரி அது நானு. அதனால நீங்க வரவாட்டி சரி, பச்சை விண்ண எடுக்கணும், வழி நெஞ்சவன் நடக்கணும். ஒரு கருவறைக்குள்ள இரண்டு தெய்வங்கள் இருக்கு, அது எங்கன்னு கேட்டீங்க? அப்படியா, இருக்கட்டும். அப்ப ஒரு கருவறைக்குள்ள இரண்டு தெய்வங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, நாகப்பட்டினத்துல உள்ள திருவிடைக்களி என்ற ஊர்லதான் இருக்கு. அப்ப எதுக்காக சொல்லுவோம்ல, கேளுங்க வந்து. எதுக்கு பேச விட்டு பேசணும், எதுக்காக இருக்கு அப்படின்னா, முருகப் பெருமான் வந்து சூரபத்மனை வதம் செய்தார் இல்லையா? அப்ப அவங்க மகனை வதம் செய்ய போகும்போது அவங்க மகன் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, சுறாமியாக வடிவெடுத்து கடல்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அப்ப அவன் சிவன் பக்தர். அப்ப கடல்ல போய் ஒளியவும் முருகப் பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆதிபராசக்தியோட அருளால அந்த அவங்களோட மயனை அழிக்கிறான். அப்ப அவன் அசுரனா இருந்தாலுமே முருகப் பெருமானுக்கு வந்து சாபம் பிடிக்குது. அப்ப அந்த சாபம் நீங்கிறதாக என்ன பண்றாரு அப்படின்னா, திருவிடைக்களி என்ற ஊர், நாகப்பட்டினத்துல இருக்க திருவிடைக்களி என்ற ஊர்ல போய் சிவபெருமானை பிரதிஷ்டை பண்றாரு. அப்ப பிரதிஷ்டை பண்ண சிவபெருமான் முருகரை பிரதிஷ்டை பண்ணும் போது அந்த கோவில்ல வந்து சிவபெருமானும் முருகப் பெருமானும் வந்து ஒரே கருவறைக்குள்ள இருக்காங்க. அப்ப தெய்வானைக்கும் முருகப் பெருமானுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததோ அந்த கோவில்ல தான் சொல்லப்படுது. அப்ப தெய்வானையும் வந்து பக்கத்துல நிப்பாங்க, அதுவும் மூலவர் ஒரே ஒரு கோவிலுக்குள்ள மூலவர் சிலைக்கு 3 பேர் இருப்பாங்க. அப்ப இதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். அந்த சாபம் வந்து நீங்கிறதுக்காக தான் அவர் போய் சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணாரு, வழிபட்டாரு.
அதனாலதான் அந்த கோவில் வந்துச்சு. ஒரு கருவறைக்குள்ள இரண்டு தெய்வங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, நாகப்பட்டினத்துல உள்ள திருவடைக்கழி என்ற ஊர்லதான் இருக்கு. திருவடைக்கழி யார் யார் இருக்கா? முருகப்பெருமான், சிவபெருமான், தெய்வாலயர்கள். அப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சது, மகனுக்கு தெரியல. உங்க அப்பாவுக்கு தெரியாம தானே முருகி செயலில் கொண்டு அடிச்சாண்டு. அப்படி வந்து போட்டு வாங்கி பார்த்தேன், நீங்க சரியா சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு ஒவ்வொன்னுக்கு ஒரு அழகு இருக்கு. மன்னார் குடிக்கு மதில் அழகு தானே, வேதாரண்யத்துக்கு விளக்கு அழகு, திருவாரூருக்கு தேர் அழகு. அந்த மாதிரி உங்களுக்கு தேர் கூட அப்படியே பல்லாக்கு வச்சு பல்லாக்கு குதிரையில போட்டு பாத்தியாரு பாடுறீங்க இல்லையா? பல்லாக்கு குதிரையில பவனி ஒரு மீனாட்சி பொருத்தமான பாட்டை பாடுனீங்க. இப்படி ஒவ்வொருக்கு ஒரு அழகு இருக்குங்க. சுவாமி எல்லா ஊர்லயும் தான் தேர் இருக்கு. அது என்ன ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? திருவாரூர் தான் தேர் அழகு. ஏன் அதை மட்டும் சொல்றோம்? எல்லா ஊர்லயும், மதுரையிலயும் தான் தேர் இருக்கு, எல்லா ஊர்லயும் தான் தேரோட்டம் நடக்குது. திருவாரூர் தேர் மட்டும் என்ன சிறப்பு, எதுக்காக அதை மட்டும் சொல்றோம், என்ன காரணம்? கேள்வி கேள்வியா? ஆமா, நீங்க எதை விடுறீங்களோ அதை வச்சுதான் எடுப்பேன். இருக்கட்டும். அதாவது நான் என்ன விஷயத்த பேசுறோம் அதை தொட்டு அதுக்குள்ளேயும் ஒரு கேள்வி கை சொல்ற பாரு. நீ நல்ல ஊக்கு வச்சிருக்காரு, ஊக்கம் கொடுத்து நல்லபடி வளர்த்திருக்கிறான்னு நினைக்கிறேன். சபா இப்படிப்பட்ட ஆளுல, இப்படிப்பட்ட பேச்சாளு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மன்னார் குடிக்கு மதுரை அழகு, அதை பத்தி பேசல. வேதாரண்யத்துக்கு வழக்கழகு, அதை பத்தி பேசல. ஆனா திருவாரூர் தேரழகு. ஏன்னா திருவாரூர் மட்டும் தேரழகு? அந்த அம்மா சொன்னது போல மத்த ஊர்ல கோயில் இல்லையா, இல்ல மத்த ஊர்ல தேர் இல்லையா, இல்ல அந்த தேருக்கு அழகா இல்லையா? ஏன்னா மத்த இடங்கள் எல்லாம் செய்யறது பூலோகத்துல, ஆனா திருவாரூர் தேர் இருக்கேன் தேவலோகத்திலிருந்து வந்தது. காரணம் என்ன தெரியுமா? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் எங்க தேவலோகத்தில் நடக்குது. தேவர்களால அசுரர்களை ஜெயிக்க முடியல. ஏன்னா கேட்கிறேன், 66 கோடி பேர் இல்லையா? அப்ப தேவாலயங்க இந்திரன் சொல்றேன், பூலோகத்துல சோழமண்டல தரசன் யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி. அவன் பொல்லாத பரக்கிரமசாலி. தேவர்களுக்கு இந்திரனா என்னவே ஜெயித்தவங்க வல்லன் படிச்ச வேண்டா அப்படின்னு இந்திரன் என்ன பண்றேன், தூது அனுப்புறேன் பூலோகத்துக்கு. அடிச்சு தோசம் பண்ணி தேவர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்தேன். வெற்றி வாங்கி கொடுத்த சந்தோஷப்பட்டேன். இந்திரன் சொல்றேன், முசுந்தா பூலோகத்துல இருந்து பூமியிலிருந்து வந்து தேவலோகத்துல காப்பாத்திட்ட, மனசு சந்தோஷமா இருக்கு. ஏதாவது உனக்கு வரம் கொடுக்கலாம், உனக்கு என்ன வேணும்னு தெரிய அப்படின்னு கேட்ட. அப்ப முசுந்த சக்கர சொல்லுவேன், நான் உங்கள்கிட்ட வந்து வேற எதையுமே நான் எதிர்பார்த்து வரல. தேவலோகம் இன்னைக்கு நிறைய சௌபாகியம் இருக்கட்டும். தேவலோகத்தை காட்டிலும் என் நாடு செழிப்புற்று செல்வ செழிப்பா இருக்கிற என் நாடு, என் நாட்டுல எதுவுமே குறை கிடையாது. ஆனா ஒரே ஒரு குறை, என்ன குறை தெரியுமா? எனக்கு ஆத்மார்த்தமாக நான் இறைவனை கும்பிடுறதுக்கு ஆத்மலிங்கம், ஆத்மலிங்கம்னா சிவனுடைய இந்த இதயம் வடிவத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் இருக்கு இல்லையா, உங்ககிட்ட இருக்கு இல்லையா, அதை மட்டும் எனக்கு புரியா, நான் போய் கீழே வச்சு பூஜை பண்ணி சாமி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கிறேன். யாரு? முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன்ட. அப்ப இந்திரன் என்ன செய்யணும்? சார், பூலோகத்துல இருந்து ஒரு மனுஷ பிரவி வந்து நம்மளுக்கு தேவர்களுக்கு மறுபாடு கொடுத்துருக்கானே, அப்ப அவனுக்கு கேட்டதை கொடுக்கணும்ல, நம்ம தானே வாங்கி விட்டு சொன்னோம், நீ எல்லாரும் கேட்டு தரேன் சொல்லி அப்படின்னு என்ன பண்ண, ஆத்தாடி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த லிங்கத்தை கொடுத்தா இங்க இருக்கிற பொண்ணு பொருள், இங்க இருக்கிற சகல வசதி ஊடகத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கபட நாட ஆரம்பிச்சிட்டேன். கபட நாடகம் எப்படின்னா, இந்த சிலை செய்யக்கூடிய தேவலோகத்தை ஒருத்தர் இருக்கேன், அந்த சிற்பிக்கு பெயர் மயன். அந்த மயன் சிற்பி விட்டேன், வாடா அவன் முசுந்தனுக்கு நான் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டேன், லிங்கத்தை கேட்கிறேன், இப்ப நான் கொடுக்கணும். நீ என்ன செய்யற, நம்ம ஆத்மலிங்க இருக்குல்ல,
இதே மாதிரி இன்னும் ஒரு ஆறு லிங்கம் செய்யறாங்க. இது இவனுக்கு தெரியாம நடக்குது. உடனே இவன் படுத்தாங்க மாய சிற்பில படக்கு 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 படக்குனு ஒரு ஆறு லிங்கத்தை ஒரே மாதிரி செஞ்சு வச்சு இந்த வீட்டு ஏற்கனவே ஆத்மலிங்கம் இருக்கு இல்லையா அதை நடுவில் வச்சு ஏழு லிங்கத்தை வரிசையை நிப்பாட்டி விட்டேன். நிப்பாட்டி விட்டு குசுந்தா அதோ என்னுடைய பூஜை அறை இருக்கு, இந்த பூஜை அறையில போ போய் நீ கேட்ட ஆத்மலிங்கம் எதிர்ப்பு பார்த்து நீ எடுத்து போடாட்டேன். இவனால கண்டுபிடிக்க முடியாது. ஏடா தேவலோகத்துக்கு ஆர்வாள் கொடுத்தவன் ஒரு ஊடகவாசி பராக்கிரமசாலி போர்ல வந்து காப்பாத்த நீ கூப்பிட்டவன் அவனு தெரியாதா? அவன் பொண்ணு கேட்டானா, பொருள் கேட்டானா, நாடு கேட்டானா, நகரம் கேட்டானா, சொத்தை கேட்டானா, சுகத்தை கேட்டானா? கடவுளுக்கு மட்டும் தான் பொண்ணு கேட்டேன். நீ கடவுளை கொடுத்தா அந்த கடவுள் உனக்கு கொடுத்துருப்பாங்க வரும். ஆனா அவன் நடிச்சு ஏழு சிலையை பற்றி காட்டினான்ல, இவன் என்ன பண்ண ஏழுலையும் அப்படியே மூணாவது லிங்கம் பார்க்கக்கூடிய இதுதான் நான் கேட்ட இந்த ஆத்ம லிங்கம் அப்படின்னு காட்டி கொடுத்துட்டேன். யாரு கொண்டு பிடிச்சு விட்டேன்? முசுந்தச்சிக்காரி பிடிச்சான்ல. அப்பத்தையும் நான் பாக்குறேன் இவன் நம்ம எப்பயும் நம்ப முடியாதா? முசுந்தா என்னை மன்னிச்சிடப்பா, உன்னை நான் சோதிச்ச தப்புதானா? எப்பொழுது உண்மையான லிங்கத்தை கண்டுபிடிச்சிட்டியோ? இது எல்லாம் ஆறு வந்து இது வடிவத்தில் நாங்கள் செஞ்சது இல்லை, மொத்தம் ஏழு லிங்கமும் உனக்கு தாண்டா, நீ எப்போ கொண்டு போட அப்படின்ட்டார். சரி இப்ப ஏழு லிங்கம் இருக்கு, ஏழு லிங்கத்தை தேவலோகத்துல இருந்து போறது கொண்டு வரணும்ல, எப்படி கொண்டு வரணும், எப்படி கொண்டு வர முடியும்? அப்பதான் எங்க அப்பா பிரம்மா சிவன் மகாவிஷ்ணு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, எங்க அப்பா பிரம்மன் இருக்கிறாரே நான் என்ன பண்றேன், இந்த ஏழு லிங்கத்தை ஏத்துறதுக்கு தேருக்கு தட்டா நான் நிக்கிறேன், தேருக்கு தட்டா நான் நிக்கிறேன் அப்படின்னு. எங்க அம்மா என்ன பண்ணுமா, அந்த தேரு பூட்டதுக்கு இரண்டு பக்கம் புடைய கரையாணி ஒரு பூட்டதுக்கு சக்கரமா நான் நிக்கிறேன், அதுல வீரமாறக்கூடிய தும்பாக உடற்பூச்சி கூட்டம் இல்லையா, அதை தும்பாக சிவன் நான் இருக்கிறேன், ரெண்டு உடற்பூச்சியாக சக்தி இருக்கிறேன். மகாவிஷ்ணு தேர் வச்சு ஏழுலையும் வச்சு தேர் சாரதியா இருந்து இது தேரு 33 கோடி தேவர்களும் ஒன்றாக்கி அந்த தேருக்குள்ள சிற்பமாக எல்லாம் குடிக்க ஒண்ணு குடி தட்டு பூட்டு வண்டி தேரு குதிரை இப்படி எல்லாம் உருவாகி ஒட்டுமொத்தமான 33 கோடி தேவர்களுமே தேராக உருமாறி ஏழு சிவலிங்கத்தையும் சுமந்து தேவலோகத்து பூலோகத்துக்கு வந்து சோழ நாட்டிலே திருவாரூர் ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணினான். அதுதான் திருவாரூர் தியாகேஸ்வரர் ஆலயம் வந்து அந்த திருவாரூர் தியாகத்துடைய தேராக இன்றும் நடைபெறுகிறது. அதனால் தான் தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த தேர்நாதன் திருவாரூர் தேர் அழகு, திருவாரூர் தேர் அழகு, திருவாரூர் தேர் அழகு. இப்ப எங்க இருந்து பாத்தீங்களா, ஏன் திருவாரூர் தேர் அழகு என்னாரு அவ முழுகும் போது என்ன ஆகுது அப்படின்னா அத அவர் வந்து அனல் அவருக்கு உஷ்ணம் அதிகமா இருக்கனால் இரவு முழுங்கிற மாதிரி சொல்றாரு.